வணக்கம், வெற்றி அடைவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்குமே எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் நமக்கு மூன்று பகுதிகள் இருக்குது. பகுதி ஆனா, ஆவனா, ஈனா. இலக்கணம், செய்யுள், உரைநடை. உரைநடையை நம்ம இன்னொரு பேர்லேயே சொல்லுவோம். தமிழ் அறிஞர்களும் தமிழர்கள் அவர்களின் தொண்டுகளும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மூன்று பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் பள்ளி பாட புத்தகங்களில், 6th டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்களில் எந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாம் ஓகே? தம்னெயில் என்ன? சரி, 100க்கு 100 சொல்லுங்கள், அல்லது 100க்கு 95 சொல்லுங்கள். அதில் 100க்கு 92 தமிழில் வாங்குவது எப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, அது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கும்போது சொல்கிறேன். நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றி அடைவோம் டிஎன்பிஎஸ்சி சார்பாக. டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொது தமிழ் அப்படின்னா, அந்த பொது தமிழில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பிரிவுகள் இருக்குது, அதுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விளக்கத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பொது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பகுதி ஆனா இருக்கும். ஸோ பகுதி ஆனா அப்படிங்கிறது இலக்கணம், பகுதி ஆவணா அப்படிங்கிறது இலக்கியம். ஸோ இலக்கியங்கிறது செய்யுள், சரிங்களா? செய்யுள் வரும். பகுதி ஈனாங்கிறது உரைநடை, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ மூன்று பகுதிகள் நமக்கு தமிழில் இருக்குது. பகுதி ஆனா, ஆவணா, ஈனா. இந்த மூன்று பகுதிகளில் எதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். குரூப் 4 அப்போ தமிழ் வரும் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு சரியாக தெரியல, ஆனால் மேக்ஸிமம் தமிழ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? நம்ம வந்து தமிழ் படித்து வச்சுக்கலாம். அப்போது இந்த தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில், அதாவது 2019 நமக்கு குரூப் 4 நடந்துச்சு. எப்போது? 2019 செப்டம்பர் மந்த் நமக்கு குரூப் 4 நடந்துச்சு. அந்த குரூப் 4 தமிழில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தமிழில் 100 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் இந்த பகுதி ஆனா, ஆவனா, ஈனா, அதில் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழில் நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, பகுதி ஆனால் எவ்வளோ, ஆவனால் எவ்வளோ, ஈனால் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பகுதி ஆனால் நமக்கு 22 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பகுதி ஆவனால் 45 கொஸ்டின்ஸ். பகுதி ஈனால் உரைநடையில் நமக்கு 31 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது 2 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது 2 அப்படிங்கிறது 2 கிடையாது, இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் ப்ளஸ் உங்களுக்கு 3-4, 3-5 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் கிட்ட புக்கில் இருக்கிறது தான், ஆனால் அது நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் நமக்கு 100 கொஸ்டின்ஸ் ஆச்சு 2019. இப்போ நீங்கள் பார்த்த உடனே என்ன தெரியும், பகுதி ஆவனா, செய்யுள், செய்யுள்ல 45 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடணும், கொடுத்து நம்ம படித்து முடிச்சுருவோம். அடுத்தது பகுதி ஈனா உரைநடையிலே கொடுத்துருக்காங்களோ, ஸோ அப்போ இதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். நமக்கு இலக்கணம் தான் வராதுல்ல, ஸோ அதை என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து இது ரெண்டையும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வருவீங்க. அந்த ஒரு எண்ணம் வேண்டாம், ஓகேங்களா? ஏன்னா 2019 செய்யுள்ள நமக்கு 45 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஆனால் அதுக்கு முந்தின எக்ஸாமில் எத்தனை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு டைமும் நமக்கு இதில் வேரியேஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும், ஓகேங்களா? அதனால் இந்த மூன்று பகுதிக்குமே நம்ம என்ன பண்ணணும், இந்த மூன்று பகுதிக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. பகுதி ஆனா, ஆவனா, ஈனா, மூணுக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஓகே, அடுத்தது ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, பொது தமிழில் 92 ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கல்ல. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2018 ஓகேங்களா, 2018 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அட்டன் பண்ணும்போது, குரூப் 2 அட்டன் பண்ணும்போது அப்போ தான் நான் தமிழ் படிக்கிறேன், ஃபஸ்ட்டு படிக்கிறேன். என்ன அது 2018 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 என்னுடைய தமிழ் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 92, ஓகேங்களா? ஸோ 92 மார்க் எடுத்தேன். அதுக்கடுத்து ஒரு ஜிஎஸ்சியில் ஒரு 67-68 மார்க் எடுத்தேன், ஓகேங்களா? அப்போ 92 மார்க் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தமிழ் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே படித்தது எல்லாமே தெரிஞ்சது, எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டேன். அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லாமே புக்கில் இருந்து தான் இருந்தது, ஆனால் அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி படிச்சிருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா. ஸோ நான் வந்து என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா, சும்மா அப்படியே படிச்சுட்டு போயிருந்திருக்கேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி 2018 குரூப் 2 அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு எழுதுறேன். அப்போ எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம தமிழ் அப்போ தான் படிக்கிறோம், ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமாக படித்ததுனால சரின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிட்டோம். அதில் 92 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடுச்சுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 8 கொஸ்டின்ஸ் வந்து நிறைய யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு.
ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நான் இதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஜிஎஸ்க்கு போயிட்டேன். இந்த 8 க்வெஸ்சன்ஸில் நமக்கு அதிகமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன நினச்சேன், இது வந்து புத்தகத்தில் இல்லை, இந்த 8 க்வெஸ்சன்ஸ் வந்து என்னென்னா புத்தகத்தில் இல்லை, இது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்ருந்தேன். வெளியிருந்து கேட்டிருக்காங்க அல்லது வந்து இந்த மேற்படிப்பு தகுதியிலேருந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன். எல்லாமே நமக்கு புத்தகத்துலேருந்து தான் வந்தது, ஆனால் நான் அந்தளவுக்கு டீப்பாக படிக்கலை சரிங்களா. உங்களால் இப்போ படித்தாலும் நீங்கள் அசால்ட்டாக படித்தாலும் என்னென்னா 90 வாங்கிடலாம் உங்களால், 90 சரிங்களா. ஸோ நல்லா படிச்சிங்கன்னா 90 கண்டிப்பாக வாங்கிடலாம். ஸோ நம்ம சொல்கிற பிளான் படி படிச்சிங்கன்னா 85 ஷுவராக வாங்கலாம், 85 ப்ளஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷுவராக அடிக்கலாம் தமிழில். அந்த 90 மேலே 92 மேலே நம்ம 90 அப்படிங்கிறது ஓகே வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்களேன், 92 வாங்கிடலாம். அதுக்கு அடுத்து வாங்குறாங்க பார்த்தீங்களா, 95 98 அடிக்கிறாங்க பாருங்கள், அதில் தான் நமக்கு காம்படிஷனே இருக்குது. நான் வந்து 92 எடுத்திருந்தேன், ஜிஎஸ்சில் ஒரு 68, ஆனால் அது ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஆனால் இனி வரக்கூடிய எக்ஸாமில் வந்து நம்ம 92 அப்படிங்கிறதுலாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, 100 நீங்கள் 92 எடுக்கக்கூடாது. ஸோ இந்த 92 மேலே இருக்கிறது தான் காம்படிஷன், அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குது குரூப் 4 தமிழ் சிலபஸ் சரிங்களா. ஸோ பொத்தமிழுடைய சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன எஸ்எஸ்எல்சி தரம் இருக்குது, அப்போ 6th-10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை ரொம்ப நல்ல தரவை கரைச்சி குடிச்சு நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுத போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக எழுத போகலாம், 80-85 மார்க் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே வாங்குறது தான் நமக்கு காம்படிஷன். ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பகுதி ஆனால் என்னென்னலாம் இருக்குது, நமக்கு எந்த இடத்துல அங்கே தப்பு வரும், ஆவனால் என்ன, ஈனால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பாருங்கள், பொருத்துதல். ஸோ பொருத்தமான பொருளை நம்ம தேர்வு செய்யணும் ஓகேங்களா. ஸோ பொருத்தமான பொருளை தேர்வு செய்கிறது அது ஒன்று ஓகே. ரெண்டாவது என்னது, புகழ்பெற்ற நூல் ஆசிரியர்கள். ஸோ புகழ்பெற்ற நூல் ஆசிரியர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்கண்ணே, உன்னில் இருக்கும் ஆண்டவனின் அரசு, உன்னில் இருக்கும் ஆண்டவனின் அரசு இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தால்சுதாய். ஸோ புகழ்பெற்ற நூல் ஆசிரியர் அவர் பற்றிய செய்திகளை நம்ம கொஞ்சம் படிக்கணும். அடுத்தது பாருங்கள் தொடர்பும் தொடர்பறிதல். ஃபஸ்ட்டு அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார், எனது இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார். நோய்க்கு மருந்து இலக்கியம், எடுத்துக்காட்டு நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி க்வெஸ்சன் தான். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று குறிப்பிடப்பட்டவர் வந்து மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கேட்பாங்க. அதன் பிறகு அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல், அதாவது தமிழர் வேதம் அப்படிங்கிறது திருமந்திரம், தமிழ் வேதம் அப்படிங்கிறது திருக்குறள். ஸோ அதற்கான அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல் அப்படி என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். பிரித்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு எழுத்து கொடுக்குறேன், ஆற்றீர், ஆற்றீர்னு இருக்குது, இதை பகுபது உறுப்பிலக்கணப்படி பிரித்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நீங்கள் வந்து பிரித்து எழுதணும், எப்படி பிரித்து எழுதுவீங்க. ஸோ ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர், இது எந்த முறையில் பிரித்தோம் அப்படிங்கிறத கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்படி கொடுத்து நமக்கு கேட்பாங்க, அப்போ அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். பிரித்து எழுதுக அப்படிங்கிறது நார்மலாக பிரித்து எழுதுகன்னு பார்க்காம பகுபது உறுப்பில் இருக்கணும்படி ப்ராப்பராக நம்ம பிரித்து எழுதணும் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்துழுது. ஸோ ஒரு சொல் இருக்கும், அதற்கு ஆப்போசிட் சொல்லை எடுக்கணும். பொருந்தா சொல்லை கண்டறிதல், சில சொல் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இப்போ வனப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம், வனப்பு அப்படின்னா அதனுடைய மீனிங் வந்து அழகு. ஸோ அழகு ரிலேட்டடான சில சொற்களை இங்கே கொடுத்துட்டு இதில் அழகு ரிலேட்டட் தொடர்பில்லாத ஒரு சொல்லை கொடுத்துருப்பாங்க, அப்போ இதில் எது தொடர்பில்லாத சொல் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து எழுதணும் ஓகேங்களா. அடுத்தது என்னது, பிழை திருத்தம், சந்தி பிழையை நீக்குதல். இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் கேர்லஸ் மிஸ்டேக்கில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஷேர் பண்ணிடுவோம், கடைசியில் பார்த்தா அது தப்பாக இருக்கும். அப்போ சந்தி பிழையை நீக்குதல் அப்படிங்கிறது அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதன்படி நம்ம வந்து நீக்கி எழுதணும். அதன் பிறகு ஒருமை பன்மை பிழைகளை நீக்குது, மரபு வலுச்சொற்கள் இதெல்லாம் நீக்கிறது, பிறமொழி சொற்களை நீக்குதல் இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது நமக்கு தெரியுற மாதிரி இருந்தாலும் கேர்லஸ் மிஸ்டேக்கில் நம்ம தப்பு விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு ஏழாவது சொல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸோ இதுவும் நமக்கு ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி நமக்கு கொடுத்துருப்பாங்க, தமிழ் சொல் ஆங்கில சொல் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது எட்டாவது பாருங்கள், ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை கூடுறது. ஸோ இது கூட நம்ம பார்த்துக்கலாம், ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிது ஓகேங்களா. அடுத்தது வேர் சொல்லை தேர்வு செய்தல், வேர் சொல்லை தேர்வு செய்யணாலும் நமக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் நம்ம அந்த வேர் சொல்லை வந்து கண்டுபிடிக்க முடியும். வேர் சொல்லை கொடுத்து இது வந்து வினைமுற்று, வினை எச்சம், வினையாளனையும் பெயராக மாற்றுறது, தொழில் பெயராக மாற்றுறது, இதெல்லாம் நமக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக.
அதன் பிறகு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை நம்ம லைட்டாக ஏதோ ஒன்று கரெக்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது கொஞ்சம் தவறாயிரும். ஸோ பொறுமையாக பண்ணக்கூடிய இடங்கள் இதெல்லாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்கள், பேச்சொலின் வகையறிதல், இலக்கண குறிப்பிடுதல். நம்ம வந்து திருக்குறள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதில் திருக்குறள் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ இலக்கண குறிப்பிடுதலாம் நமக்கு ரொம்ப முக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுறது. அதன் பிறகு எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் ஓகேங்களா. தன்வினை, பிறவினை, செயற்பாட்டு வினை இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதன் பிறகு ஊமையாக விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. ஸோ இந்த பொருளுக்கு ஊமை கொடுத்துருப்பாங்க, அது என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எதுகை, மோனை, ஈபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஸோ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, தானம் தவம் இரண்டும் தயங்கா வேணுலகம் அப்படின்னு இருக்கும். தானம் தவம் இரண்டும் தயங்கா வேணுலகம். இந்த தொடரில் இருக்கு வரக்கூடிய மோனை எவ்வகையான மோனை, நான் மோனைங்கிறத சொல்லிட்டேன், ஆனால் அது எவ்வகையான மோனை அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னா கூளை மோனை. ஸோ கூளை மோனைன்னு நான் எப்படி சொன்னேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து பகுதி ஆனால் இலக்கணம், இலக்கணத்தில் எப்படி எப்படிலாம் கேட்பாங்க, எந்த இடங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதன் பிறகு இலக்கியம் ஓகேங்களா. ஸோ இலக்கியத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து திருக்குறள். திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல் அப்படிங்கிற மாதிரி மூன்று தலைப்பின் கீழே நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி திருக்குறளுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் திருக்குறள் சார்ந்து வரக்கூடிய மெஜாரிட்டியான இன்ஃபர்மேஷனை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு கார்டு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன் திருக்குறள் சம்மந்தமான, இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதில் இப்போவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன், ஒரு 10 வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சியில் திருக்குறள் தொடர்பான கேள்விகள் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் தொகுத்து இன்னொரு வீடியோ பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் ஆகும். இந்த நீங்கள் இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் இது நீங்கள் ரெண்டையும் படித்து வச்சுக்கலாம். இதுலேருந்து 4 மார்க் வருதுன்னா இந்த ரெண்டு வீடியோஸ்லேருந்து 2 மார்க் நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கிடலாம் ஓகேங்களா. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அறநூல்கள், நாலடியா, நான்மணி கிடைக்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இந்த அடுத்ததாக 15 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள். ஸோ 15 கீழ்கணக்கு நூல்களில் யார் 2 நூல்களை எழுதியிருப்பார் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யார் 2 நூல்களை எழுதியிருப்பார் இப்படி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அடுத்து கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், எல்லாத்துலேயும் மேற்கோள்கள் முக்கியம். பாவகை இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில மனப்பாட பாட்டு இருக்கும், நமக்கு கம்பராமாயணத்தில் மனப்பாட பாட்டெலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் என்ன அசை வருது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அது என்ன பாவகை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்ததாக புறநானூறு, அகநானூறு இதில் இருக்கு இல்லையா, அந்த அடி வரையறை இந்த இடத்த நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புறநானூருக்கு மேலில்லை என்ன, கீழில்லை என்ன, அகநானூருக்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வைக்கணும். இதில் இடத்துல நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 8 தொகை 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் அப்படின்னு சொல்லி 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்த நூல் எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 8 தொகை நூலில் நாடக பாங்கில் அமைந்த நூல் எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு கலித்தொகை. கலித்தொகை தான் 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்த நூல். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் இந்த இடத்துலையும் நம்ம மேற்கோள்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ இதையும் பார்த்துக்கலாம். சிற்றி இருக்கீங்க, திருக்குற்றால, குறவஞ்சி, கலைஞத்து, பரணி இப்படி இதெல்லாம் இருக்குது. ஸோ இது தொடர்பான செய்திகளையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் மேலோட்டமாக படிச்சிங்கன்னா 10க்கு 7 மார்க் வாங்கிடுவீங்க. நல்லா உள்ளார்ந்து படித்தா தான் உங்களுக்கு 10க்கு 9 மார்க் எடுக்க முடியும். மனமணி, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள். ஸோ சில சித்தர்கள் இருப்பாங்க, கடுவெளி சித்தர், வெட்ட வெளியை இறைவனாக வழிபட்டவர் யார் அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் ப்ளஸ், ஆனால் அதை கொஞ்சம் லைட்டாக நம்ம ரீகால் பண்ணிக்கிறது நல்லது. சமய முன்னாடிகள், அந்த அப்பர்கள் இருப்பாங்க. ஸோ மாயன்மார்கள், ஆழ்வார்கள் இருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு சில கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தவறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பகுதி ஈனா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்ணும். இது எனக்கு கொஞ்சம் பிடித்தமான பகுதி. பாரதியார், பாரதிதாசன் சரிங்களா. ஸோ பாரதியாரை பற்றி இருக்கக்கூடிய எல்லா செய்தியும் படிக்கணும். 11th 12th அட்வான்ஸ் தமிழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாரதியாரை பற்றி. ஸோ அதையும் நம்ம சேர்த்து வச்சுக்கணும். பாரதிதாசன் இவங்களை பற்றி எல்லாமே படித்தது போக அவர்களை பற்றிய சிறப்பு பெயர்களையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபு கவிதை, இந்த முடியரசன், வாணிதாசன், சுரதா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களை பற்றிய செய்திகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பட்டப்பேர்களையும் நம்ம அடைமொழி பெயர்கள் அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை, இதுக்கும் நீங்கள் அவங்கள பற்றியும் அவர்கள் தொடர்பான மேற்கோள்கள், சிறப்பு தொடர்கள், அவர்கள் எழுதிய நூல்கள் இதை பற்றியும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதன் பிறகு தமிழ் கடித இலக்கியம், நமக்கு கடிதத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின்ஸ் வருங்க. ஏன்னா நேரு அவருடைய மகளுக்கு எழுதிய கடிதம், நேரு இந்திராவுக்கு எழுதிய கடிதம், அண்ணா தன் தம்பிக்கு
அப்படின்னு ஒரு தலைப்பு வரும். ஸோ தம்பிக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அடுத்தது காந்தி எழுதிய கடிதம், சிறைசாலையில் இருக்கும்போது காந்தி எழுதிய கடிதம் அப்படிங்கக்கூடிய ஒரு மூன்று கடிதம், ப்ளஸ் அனந்தரங்கருடைய நாட்குறிப்பு, உலக நாட்குறிப்பின் தந்தை, இந்திய நாட்குறிப்பின் தந்தை, இதெல்லாம் நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த இடங்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாடகக்கலை இசைக்கலை தொடர்பான செய்திகள். ஸோ இதை நீங்கள் படிங்க, இது வந்து யூனிட் 8 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதிகமான கேள்விகள் யூனிட் 8 இதில் ஒரு 2 க்வெஸ்சன்ஸ் வரலாம், ஓகேங்களா. அடுத்ததாக தமிழர் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர்களை பொறுத்தது, இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் என்ன உங்களுக்கு பொறுத்துக்கல்ல கேட்பாங்க. அடுத்தது கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள். ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துக்கணும், 11th 12th அட்வான்ஸ் தமிழில் உங்களுக்கு திரைப்படக்கலை பேச்சு இதை பற்றிலாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓவியத்தை பற்றி இருக்கும், சிலப்பதிகாரத்தில் ஓவியத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஓவியம் தீட்டக்கூடிய கருவிக்கு என்ன பேர், அந்த பெயிண்ட் வச்சு இது பண்ணுறல அந்த அட்டை அதற்கு என்ன பேர், அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் பண்ணுற ப்ரஷுக்கு தூரிகை அப்படின்னு இருப்போம் அதுக்கு என்ன பேர், சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது, மணிமேகலையில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அடுத்ததாக தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். 9th தமிழ் புத்தகத்தில் உங்களுக்கு திராவிட மொழிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு சாப்டர் இருக்கும், தமிழ் மொழியின் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி. வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, கோண்டி, கோயா, ஹிர்லா, கோத்தா, ஹிர்லா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. அந்த பாக்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும். அதுக்கப்புறம் தமிழ் மொழி வந்து லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது, இது தனித்து இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து சார்ச்சல் காட் அப்படிங்கக்கூடிய பேராசிரியர் சொல்லியிருப்பார். ஆனால் இது வந்து சோசியல் இருக்கக்கூடியது, அதுவே மேபி கேட்கலாம், ஓகேங்களா. இந்த தமிழ் மொழியின் சிறப்பு இதெல்லாம் நம்ம பார்க்குற நேரத்தில் திருக்குறளில் சில இடங்களில் மேற்கோள் ஒன்று உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மறந்துட்டேன். திருக்குறள் என்பது ஒரு நாட்டாருக்கோ ஒரு வகுப்பாருக்கோ ஒரு இனத்தாருக்கோ சொந்தமானது கிடையாது, இது உலக பொதுமறை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த அப்படி யார் திருக்குறளை சொன்னது, இது போல் இன்னும் வேறு என்னென்ன மேற்கோள்கள் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 9th தலைப்பு அப்படின்னா உரைநடை. உரைநடையில் என்னது, மறைமலை அடிகளார். ஸோ மறைமலை அடிகளார் இவருடைய இயற்பெயர் என்ன, இவருடைய மகளினுடைய மகள் யார், மகள் மற்றும் இவர்களுடைய தமிழ் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பரிதிமார் கலைஞர். ஸோ பரிதிமார் கலைஞருடைய பிறப்பு எங்கே இருக்குது, அவர் எந்த கல்லூரியில் வேலை பார்க்குறாரு, படிக்கிறாரு, அதன் பிறகு அது கூட நமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. இவருக்கு நாடகம் இவர் எழுதிய நாடக தொடர்பான நூல்கள் என்னென்ன, இவரை திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொன்னவர் யார், ஸோ மூசி பூர்ணலிங்கம் சொல்லியிருப்பார் திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு, திராவிட சாஸ்திரி என்ற பெயரால் குறிப்பிடப்படுவர் யார் அப்படிங்கிற கூட நம்ம க்வெஸ்சன் கேட்கலாம். இந்த பரிதிமார் கலைஞர் இவர் எத்தனை வயதில் இறந்தார், அதுக்கடுத்து தமிழ் சங்கத்தில் இவருடைய பங்கு எவ்வாறு இருந்திருக்கு, ஸோ எத்தனை வயதில் இறந்துருப்பார், அந்த டேட்லாம் முன்னாடி நமக்கு டிஎன்பிசி க்வெஸ்சன்ஸில் கேட்டிருப்பாங்க பரிதிமார் கலைஞரை பற்றி, அவர்களை பற்றி, சரிங்களா. ஸோ இந்த தொடர்பான கேள்விகளையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நாமும் வெங்கடசாமி நாட்டார், ராபி சேதுப்பிள்ளை, திருவிக்கு அவர்கள். ஸோ திருவிக்கு அவர்களை பற்றிலாம் இன்னும் நிறையவே நமக்கு இப்போ 10th தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. வையாபுரிப்பிள்ளை. அடுத்து மொழிநடை தொடர்பான செய்திகள். அடுத்ததாக 10th சாப்டர் ஊவே சுவாமிநாத ஐயர். ஸோ ஊவே சுவாமிநாத ஐயர் அப்படின்னா, ஸோ இவரை பற்றி வேறு எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா, சூழியல் வின்சோன் பாராட்டிய அறிஞர் யார், சூழியல் வின்சோன் பாராட்டிய அறிஞர் யார் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் ஊவேசாவுடைய பேரும் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஊவேசா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், தேப்பம் மீனாட்சி சுந்தரனார், ஓகேங்களா. தேப்பா மீனாட்சி சுந்தரனார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அடுத்தது சி இலக்குவனார். அடுத்து தமிழ் பணி தொடர்பான இவர்களுடைய தமிழ் பணி தொடர்பான செய்திகள். ஸோ ஊவேசா அப்படின்றப்பார், அவர் வந்து ஓலைச்சுவடி எங்கே எடுத்தார், எந்த நாளில் எடுத்தார், அதெல்லாம் நமக்கு பழைய க்வெஸ்சன்ஸில் வரும், பழைய புக்கிலேருந்து வரும். புது புத்தகத்தில் நமக்கு ஊவேசா பற்றி எங்கெல்லாம் இருக்கோ அதை பற்றி எழுதிக்கோங்க. அஞ்சல் தலை வெளியிட்டது அது ரொம்ப முக்கியம், ஊவேசாவுக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்க, வசுமன் உத்திரமலிங்க தேவருக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்க, பெரியார் வந்து யுனெஸ்கோ விருது எப்போ அவருக்கு கிடச்சிச்சு அப்படிங்கக்கூடிய சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நமக்கு பார்த்தோம்னா 11th தலைப்பு தேவநேய பாவனார் அப்படின்றது. ஸோ அவரை பற்றி நம்ம பார்க்கணும், பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்களுடைய தமிழ் தொண்டு. இதில் ஜியு போப் இருக்கு இல்லையா, அந்த ஜியு போப்பு, வீரமாமுனிவர், இந்த பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராஜர் இவர்களுடைய சமுதாய தொண்டு, இதிலிருந்து நமக்கு கண்டிப்பாக இந்த 2 தலைப்புலேருந்துமே நமக்கு 5 க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றிய செய்திகள். ஸோ இந்தந்த பகுதிகளில் இந்தந்த ஊரை இப்படி எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து உலகளாவிய தமிழர்களின் சிறப்பு பெருமை தமிழ் பணி. 16 தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள். தமிழ் மகளிரின் சிறப்பு அன்னிபெசன்ட் அம்மையார், மூவலை ராமாமிர்தம் அம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, இதெல்லாம் நமக்கு யூனிட் 8 படிப்போம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழர் வணிகம் அப்படின்றது நமக்கு 7th தமிழில் இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய 7th தமிழில் இருக்குது, தமிழர் வணிகத்தை பற்றி இருக்கும். ஸோ கடலில் போகிறது, அந்த கப்பலுக்கு மீன் என்னது, அந்த போட்டுக்கு என்ன பேர், தமிழ் என்னது, அதுக்கடுத்து அந்த படகை இயக்கக்கூடிய மனிதனுடைய பேர் என்ன அப்படின்ட்டுருக்கு, அந்த தெப்பத்துக்கு என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உணவே மருந்து, இந்த தூதுவளை இது எதுக்கு மருந்தாக பயன்படுகிறது, கரிசலாங்கண்ணி எதுக்கு மருந்தாக பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பொறுத்துக்கல்ல கேட்பாங்க.
அடுத்தது சமய பொதுமை முன்னோட்டிய தாயுமானவர் ராமலிங்க அடிகளார். ஸோ இவங்களை படிக்கும்போது நமக்கு யூனிட் 8 வரக்கூடிய அந்த சமூக சீர்திருத்த இயக்கத்தில் இயக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வரும். ஸோ அதையும் நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சிலபஸ் காட்டினது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றிலையும் இப்படி இப்படி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான். சரி, இப்போ நம்ம சிலபஸ் பார்த்துட்டோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம படிக்கணும், எப்படி படிக்கிறது அப்படின்னு பாருங்கள். இப்போ 10th தமிழ் நம்ம எடுத்துட்டோமா, அதில் வந்து நமக்கு 9 இயல் இருக்குது. ஸோ இயல் 1ல் 2 செய்யல், 2 இலக்கணம், 1 உரைநடை, இப்படி நான் வந்து என்னென்னா 9 இயல்லையும் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டேன் ஓகேங்களா. ஸோ அப்போ 10th நமக்கு 9 இயல் இருக்குது, 9th ஒரு 10 இயல் இருக்குது, 8th ஒரு 9 இயல், 7th ஒரு 9 இயல், 6th ஒரு 9 இயல், 11th 8, 12th 10. உங்களுக்கு மொத்தம் 64 இயல் இருக்குது. ஸோ அது மூணு பிரிவாக பிரிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதாவது 6th எல்லாருமே 6th தான் 10th போவீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா 10th 6th போவேன் ஓகேங்களா. 10th 6th போவேன். அப்போது 6th இருக்கக்கூடிய 9 இயலை நல்லா தெளிவாக கரைச்சி குடிச்சிருங்க. 9 இயல் தான் இந்த ஒரு வாரம் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு வாரம் எடுத்துக்கோங்க, இந்த 10th படித்து முடிச்சிருங்க. ஒரு வாரம் தான் இந்த 10th படிக்கணும், அதுக்கு மேலே படிக்கக்கூடாது. 9th 10 இயல் இருக்குது சரிங்களா, ஆனால் படிக்கிறதுக்கு ரொம்பலாம் பெருசாக இருக்காது, ஆனால் முக்கியமான ஒரு புக்கு, அதுக்கு ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. 8th 9 இயல் இருக்குது, 8th 7th ஒரு வாரத்தில் நீங்கள் முடிக்கணும் ஓகேங்களா. அடுத்தது 6th, இந்த 6th மட்டும் நீங்கள் ஒரு வாரம் பண்ணுங்கள். இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறத 6th வந்து அதிகம்தான். இதில் எப்படி ரிமைனிங் 2 நாள் எடுத்து இந்த 7th 8th இதில் படித்து முடிச்சுருங்க ஓகேங்களா. அடுத்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11th 12th பண்ணிங்க. ஒவ்வொரு வாரமாக எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு 4-5 வாரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் அதிகம் தான். 30 என்னென்ன பண்ணிடலாம்னா படிச்சிடலாம். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தமிழுக்கு பார்ட் ஏக்கு ஒரு நோட்டு, பார்ட் பிக்கு ஒரு நோடு, பார்ட் சிக்கு ஒரு நோட்டு சரிங்களா. ஸோ ஏ அப்படிங்கிறது இலக்கணம், இலக்கணத்துக்கு ஃபுல்லாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, சின்ன நோட்டே போதுமானது. ஸோ பி செய்யுள் அப்படிங்கிறதுக்கு, நான் செய்யுளுக்கு நான் மட்டும் எத்தனை நோட்டு போட்டிருக்கேன்னா 2 நோட்டு போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு 2 நோட்டு போட்டுக்கோங்க. ஸோ சி இருக்கு இல்லையா, பார்ட் சி, இதுக்கு ஒரு நோட்டு. ஸோ நீங்கள் தனித்தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு, தமிழுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு 30 போதுமானது சரிங்களா. என்ன 30 போதுமா, படித்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு நல்லா படிக்கிறதுக்கு 80-85 மார்க் நீங்கள் எடுக்கிறதுக்கு 30 போதும். அதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். படித்தது மட்டும் போதாது, படித்ததை ரிவிஷன் பண்ணணும், ப்ளஸ் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் எழுதி பார்க்கும்போது தமிழில் நீங்கள் கண்டிப்பாக 100-95 எடுத்துருவீங்க. எப்பவுமே நான் 100-100 எடுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், 100-95 எடுத்துடலாம் கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ படிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நான் அகைன் உங்களுக்கு சொல்கிறேன். டிஎன்பிசி குரூப் 4 எத்தனை தலைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் 2019 குரூப் 4 எந்தெந்த பகுதியிலேருந்து எத்தனை மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம குரூப் 4 சிலபஸை எடுத்துட்டு இந்தந்த ஒவ்வொரு தலைப்பாக இப்படி இப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். எந்த இடங்களில் நமக்கு தவறு வரும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதன் பிறகு 6th 12th வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும், நீங்கள் 10th ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுருங்க. 10th நீங்கள் 6th போனாலும் சரி, 6th 10th போனாலும் சரி, 10th நல்லா கரைச்சி குடிச்சு முடிச்சுடுங்க. ஏன்னா அதிலேருந்து அதிகமான மதிப்பெண்களில் உங்களுக்கு கேள்விகள் வரும். அதன் பிறகு நீங்கள் 9th படிங்க, 8th 7th ஒரு நாள் படிச்சுருங்க, 6th ஒரு 4 நாளாக படிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 3 நாளில் 7th 8th நீங்கள் படிக்க போகிறீங்க. 11th 12th ஒரு வாரம் உட்காந்து 11th 12th படிச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 நீங்கள் தமிழ் படிச்சிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளார்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. நல்லா மறுபடியும் நீங்கள் தெளிவாக படிக்கணும், எடுத்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏபிசிக்கு தனித்தனியாக நோட்டு போட்டு எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சு அதே நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் படித்ததெல்லாம் உங்களுக்கு ரிமைண்ட் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் எடுக்கும்போது குரூப் 4 100-95 எடுத்துடலாம். ஜிஎஸ்ல ஒரு 80 மார்க்னு வைங்க, ஜிஎஸ்ல கண்டிப்பாக நீங்கள் 80 மார்க் எடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் குரூப் 4 வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே இந்த ஒரு மைண்டில் எடுத்து இந்த ஒரு தாட் வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். முயல்வோம் வெல்வோம், வெற்றி அடைவோம். நன்றி.